நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க. வணக்கம், வாழ்க நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு தாந்திரீக ரகசியத்தை பற்றி இப்போது பேச போகிறோம். தாந்திரீகத்தின் வழியாக பெண் சாபத்தை எப்படி நீக்குவது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. சில தலைப்புகளை பார்த்துவிட்டு இது நமக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு போயிடாதீங்க. அதிலும் உங்களுக்கு தேவையான கருத்துகள் செய்திகள் இருக்கலாம். இன்னொன்று, வீடியோவை ஆரம்பம் முதல் கடைசி வரை தவறாமல் பாருங்கள். இடையிடையே நிறைய செய்திகளை சொல்லிக்கொண்டே வருவேன், அது என் பழக்கம். தள்ளி தள்ளி பார்த்தால் ஒரு சில நல்ல தகவல்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட போய்விடலாம். மேலும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த சேனலை அறிமுகம் செய்யுங்கள். எல்லோருக்கும் நல்ல செய்திகள் போய் சேரட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, விஷயத்திற்கு போவோம். கடவுளை நேருக்கு நேர் பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. உலகம் தோன்றிய கிருத யுகத்தில் மனிதர்கள் எல்லாம் புனிதர்களாகவே இருந்தார்களாமே, தெய்வத்துக்கு நிகராக தேவர்களுக்கு இணையாக ஒவ்வொரு பிறப்பும் நிகழ்ந்ததாமே, பசி பஞ்சம் பிணி என்பது இல்லையாமே, கொடுக்கல் வாங்கல் முறைகளும் இல்லையாமே, பதுக்கல் கொள்ளை என்பது இல்லையாமே, சுயநலம் இல்லாமல் அத்தனை பேரும் வாழ்ந்தார்களாமே, பின் எப்படி மனிதன் கர்மாவை தேடினான், அடுத்தும் அவன் புனிதனாக பிறக்காமல் ஆசைகளுக்கு அலைமோதும் மனிதனாக எப்படி பிறந்தான், எதன் பொருட்டு இத்தனை சோதனைகள், வாழ்க்கையில் உள்வினை கர்மா பூர்வ புண்ணியம் என்று நிழல் போல் பின்தொடரும் பல அவலங்களை பார்த்த பின்புதான் இந்த கேள்வியே எழுகிறது. இருக்கட்டும். என் நண்பர் ஒருவர் என்னிடம் கேட்டார், நான் யாருக்கும் எந்த துன்பமும் செய்யல, மனதார யாருக்கும் எந்த கெடுதியும் செய்யல, பின் ஏன் எனக்கு இத்தனை கஷ்டங்கள்? இந்த கேள்வி பலருக்கும் இருக்கலாம். உண்மையில் 100% தூய்மையானவர்கள் என்று யாரையும் குறிப்பிட முடியாது என்பதுதான் உண்மை. உதாரணத்திற்கு அரசு பணி ஒன்று இருக்கிறது, 100,000 கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுத்தால் வேலையை உறுதி செய்து கொள்ளலாம். என்ன செய்வோம்? கடனை உடனே வாங்கியாவது அந்த வேலையை பெற முயற்சிப்போம். நியாயப்படி தர்மப்படி பார்த்தால் அந்த வேலை தகுதி உள்ள வேறு யாரோ ஒருவருக்கு போக வேண்டும். ஆனால் குறுக்கே புகுந்து தர்மத்துக்கு விரோதமாக அந்த வேலையை நாம் அபகரித்துக் கொள்கிறோம். இது நியாயமா தர்மமா? ஆக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் நாம் தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம், அதைத்தான் பாவம் என்கிறார்கள். அடுத்தது சாபம். சாபங்கள் மொத்தம் 13 இருக்கிறது. இதில் தெய்வ சாபம் பித்ரு சாபத்திற்கு அடுத்தபடியாக பெரும் பாவமாக இருப்பது பெண் சாபம். முதலில் முற்பிறவியில் பெண் சாபம் இருக்கிறதா என்பதை ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அதற்கு சுக்கிரனை தான் ஆராய வேண்டும். தாயார் கிரகமாக சந்திரன் வந்தாலும் பகலில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனும் இரவில் பிறந்தவர்களுக்கு சந்திரனும் தாயார் கிரகமாக வருகிறார்கள் ஜோதிட சாஸ்திரப்படி. இதே சுக்கிரன் தான் காதலை உருவாக்கி தருவதும் காதலியை உருவாக்கி தருவதும் மனைவியை அமைத்து தருவதும் சுக்கிரன் தான். சகோதரி கிரகமாக சுக்கிரன் வராவிட்டாலும் ஜாதகத்தில் பெண் சாபத்தை குறிக்கும் கிரகமாக அவரே வருகிறார். அதாவது சுக்கிரன் கன்னியில் இருந்து அவருடன் கேது இருந்தால் ஜாதகத்தில் பெண் சாபம் இருக்கிறது என்று பொருள். இது உட்புறவி தொடர்பானது. நடைமுறை வாழ்க்கையில் பெண் என்பவள் தாயாக சகோதரியாக மனைவியாக மகளாக மருமகளாக இன்னபிற உறவுகளாக வாழ்க்கையில் பின்தொடர்கிறார். இந்த உறவுகளில் ஏதாவது ஒன்றுக்கு நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் பாவங்கள் செய்திருக்கலாம். அட பாவி என்று வயிறு எரிந்து சொல்லி இருந்தால் கூட அது சாபமாக நம்மை பிடித்து கொள்ளும். இளமையில் காதலித்து கைவிட்டிருக்கலாம். எல்லை கடந்து பழகி கர்ப்பமான பிறகு ஏமாற்றி இருக்கலாம். கட்டிய மனைவிக்கே துரோகம் செய்திருக்கலாம். உடன் பிறந்த சகோதரிகளுக்கு குடுக்கல் வாங்கல் வகையிலோ வேறு வகையில் நம்பிக்கை துரோகம் கூட செய்திருக்கலாம். பெற்ற தாய் மனம் நோகும்படி செய்திருக்கலாம். அவர்களெல்லாம் மனந்து எரிந்து ஒரு சொல் சொல்லி இருந்தால் கூட அது நம்மை பிடித்து கொள்ளும். அட நீங்க வேற, இவங்கெல்லாம் கண்ணகி பரம்பரையா? இது கலிகாலங்க என்று சொல்லலாம். கலிகாலமாக இருக்கலாம், நாம் வஞ்சித்த பெண் நடத்தை கெட்டவளாக கூட இருக்கலாம். ஆனால் பெண் சாபம் பொல்லாதது. பெண்ணை தெய்வத்திற்கு இணையாக போற்றுகிறது வேதங்கள். பெண் தாயாகிறாள், ஒரு உயிரை சுமந்து குழந்தையாக இந்த உலகத்திற்கு தருகிறார். தாய்மை பேறு பெற்ற எந்த பெண்ணும் நாம் போற்றுகிறோமோ இல்லையோ தெய்வத்திற்கு இணையானவள். அதனால் பெண் சாபம் பொல்லாதது. சரி,
இந்த பெண் சாபத்தை போக்க என்ன வழி? வழி இருக்கிறது. நாமும் தெய்வமாக மாற வேண்டும். கடவுளுக்கு இணையாக மற்றவர்களும் நம்மை வணங்கும் நிலை வர வேண்டும். அது எப்படி சாத்தியமாகும்? முடியும். இந்த முறையை பலர் ரகசியமாக வைத்துக் கொண்டு பலன் பெறுகிறார்கள். அவர்களெல்லாம் இந்த ரகசியத்தை சொல்லித்தர மாட்டார்கள். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பங்கார் அடிகள், ஜக்கி வாசுதேவ், குருஜி ரவிசங்கர், பாபா ராம்தேவ், வேலூர் நாராயணி பீடம் என்று பல ஞான மார்க்க யோக மார்க்க பிரபலங்களை கவனியுங்கள். அவர்கள் பின்பற்றும் வழிமுறைகள் என்ன உங்களால் சொல்ல முடியுமா? குறைந்தபட்சம் யூகிக்க முடிகிறதா? இவர்கள் மீதெல்லாம் 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். அதை பற்றி பேசுவதல்ல என் நோக்கம். ஆனால் அவர்கள் எப்படி மற்றவர்கள் பூஜை அறையிலும் தொழில் சாபனங்களிலும் சின்ன சைஸ் வண்ணப்படங்களாக சட்டை பாக்கெட்டிலும் இருக்கிறார்கள், பூஜிக்கப்படுகிறார்கள், வணங்கப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள், மதிக்கப்படுகிறார்கள். நீங்களும் அந்த நிலைக்கு உயர வேண்டும், உயர முடியும். அதாவது உங்கள் ஊரில் பிரபலமான ஆலயங்கள் இருக்கலாம். அங்கு தினந்தோறும் 1000 பக்தர்கள் வந்து செல்லலாம். அது போன்ற ஆலயத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். பழனி முருகன் ஆலயம், திருப்பதி வெங்கடாஜலபதி, இப்படி உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். விசிட்டிங் கார்டு சைஸு சாமி படத்தை அச்சிடுங்கள். அது முருகனையோ வெங்கடாஜலபதியோ சாய்பாபாவோ மதுர வீரனோ எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அந்த சாமி படத்தின் பாதத்தில் அமர்ந்து நீங்கள் பூஜிப்பது போல் மேல் சட்டை இல்லாமல் உங்கள் புகைப்படத்தை அதில் இணைத்து விடுங்கள். படம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மாதிரி நேருக்கு நேர் இருக்கக்கூடாது, பக்க வாட்டில் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் முகம் மட்டும்தான் தெரியணும். கை கூப்பி சாமியை வணங்குவது போல் ஒரு பக்க முகம் மட்டும். உங்கள் படம் இருப்பதாக மற்றவர்கள் யோசிக்காதவாறு அரையங்கள உயரத்திற்கு, அரை அங்குலம் சாமி பாதத்திற்கு கீழே வைத்து விடுங்கள். பின்புறம் சாமியின் காயத்ரி மந்திரத்தை அச்சிடுங்கள். சில 1000 பிரிண்ட் போட்டு வரும் பக்தர்களுக்கு அன்பளிப்பாக கொடுங்கள். முடிந்தால் பெரிய சைஸ் படங்களை கூட நீங்கள் அச்சிடலாம். எந்த படத்திலும் உங்கள் படம் பெரிதாக இருக்கக்கூடாது. உங்கள் உருவத்தை மற்றவர்கள் பார்க்குற அளவுக்கு அதை காட்டக்கூடாது. அவர்கள் சாமி படத்தை பாக்கெட்டில் வைக்கலாம். பெரிய சைஸ் படமாக இருந்தால் பூஜை அறையில் வைக்கலாம். அலுவலகத்தில் அன்றாடம் சாமியை வணங்குவது போல் நம்மையும் வணங்கலாம். அவ்வாறு 1 10 10 100 100,000 லட்சமாக கோடியாக மாறும் பொழுது உங்கள் பாவங்களுக்கு பிரயத்தித்தம் கிடைக்கிறது, புண்ணியங்கள் வந்தடைகிறது. இதை ரகசியமாக சிலர் யோகிகள், ஞானிகள், ரிஷிகளின் படங்களுக்கு கீழே தங்கள் படத்தையும் இணைத்து செய்து கொண்டிருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். இது ஒரு தாந்திரீக முறை. இந்த முறையை முன்னால் சொன்ன யோக மார்க்க ஞானிகள் செய்கிறார்கள். அவர்களுக்காக மற்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நீங்களும் ஜாதகத்தில் பெண் சாபம் இருந்தால் அல்லது பெண் சாபம் வரும் என்று உங்களுக்கு தோன்றினால் இந்த பரிகார முறையை செய்து பலன் பெறுங்கள், தெய்வமாக உயர்ந்து நில்லுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.